ஓம் சரணாகத தீனார்த்த பரித்திரான பாராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் நன்றாக இருக்கிறீர்களா அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் ரிசபராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம் அதுக்கு முன்னாடி நேர்களே நம்மளுடைய ராம்ஜியை கேளுங்கள் என்கின்ற சேனல் புதிதாக துவங்கப்பட்டு ஜோதிட அடிப்படை பால பாடங்கள் வகுப்புகளின் காணொளிகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன காணாதவர்கள் சென்று காணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஜோதிட அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே அதுக்கான லிங்க் வரும் சனிப்பயிற்சி வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி கடுமையான குழப்ப நிலைகளுக்கு நடுவிலே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பின்னிரவு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து இருபத்தி ஏழு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் நான் ஃபாலோ செய்கிறேன் இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு வழங்குகிறோம் கோச்சார பலன்களை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயங்கள் எப்போதும் கிடையாது மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் கோச்சார பலன்கள் என்பது கோள்களின் சார பலன்கள் தான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இப்போ ஒரு சினிமாவுடைய ஹீரோ விஜய்னா அந்த படத்தில் இன்னும் ஒரு ஐம்பது பேர் நடிச்சிருப்பாங்க அப்போ அந்த ஐம்பது பேருக்குமான படம் தான் அதுனாலும் கூட ஹீரோ ஒருத்தர் தான் அதுபோல் உங்களுடைய திசா புத்தி தான் உங்களோட ஹீரோ புரிஞ்சுதுங்களா உங்கள் லக்னாதிபதி பெற்றிருக்கும் வலிமை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசை புத்தி அவர்களின் வலிமை அவை நன்மையா தீமையா என்பது உங்கள் வாழ்வியலின் எண்பது சதவீத பலன்களை தீர்மானித்துவிடும் கிட்டத்தட்ட நூறு சதவீத பலன்களை தீர்மானிச்சுவிடும் கோல்சார பலன்கள் என்பது அதுக்கான சப்போர்ட்டிங் ரோல் அந்த அடிப்படையில் ராசிக்கு இதுவரை அட்டம சனியாக இருந்து அட்டம சனியாக இருந்து கடும் கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் தொல்லைகளை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது பாக்கிய சனியாக ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் ஏற்கனவே அந்த இடத்தில் குரு பகவானும் பயிற்சியாகி தன் சுப பார்வையால் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு அஷ்டம அஷ்டமசனியின் தாக்கம் குறையுதுங்கிறதே ஒரு பெரிய ரிலீஃப் தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனி கூட நிறைய பேருக்கு நடக்கிறது தெரியாது ஏழரை சனி வந்த காலம் ஏழரை சனி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அது குழந்தைங்களுக்கு நடக்கிற ஏழரை சனி மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ஏழரை சனிலாம் ரொம்ப பெருசாக பாதிப்புகளே இருக்காது நிறைய பேர் ஏழரை சனி காலத்துல நார்மலான லைஃப் ஸ்டைலில் போயிட்டே இருப்பாங்க ஏழரை சனியில ஒரு மாதிரி நெருக்கடியான சூழல்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சனி நடக்கிற காலத்தில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி ஏழரை சனிலாம் பாஸ் ஆகி போயிடும் அதே மாதிரி தான் கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி எல்லாம் ஆனால் இந்த அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எப்போவுமே தனது நட்பு ராசிகளை கூட விட்டு வைக்க மாட்டார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அதாவது அஷ்டம உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பான ஒரு சோதனைகள் ஒரு மனவேதனை நெருக்கமானவர்களின் இழப்பு அல்லது கையெறு நிலை தலைமறைவு வாழ்க்கை பொருளாதாரத்தில் நஷ்டம் குளறுபடிகள்னு எதாவது ஒன்றும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அவர் கொடுத்து அதை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஜாதக திசாபுத்தி வலிமையாக நடக்கும் நபர்கள் மற்றும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலிமையாக அமர்ந்த நிலை கொண்டவர்களால் மட்டுமே இந்த அஷ்டம்சனியுடைய தாக்கம் என்னென்றே தெரியாமல் கடந்து சென்று விட இயலும் புரிஞ்சுதுங்களா அப்ப அஷ்டமசனியினுடைய தாக்கம் உங்களுக்கு முடிவுக்கு வருது இது ஒரு பெரிய ரிலீஃப் பாக்கியத்தில் சனி அமர்வதும் வெகு சிறப்பு என்று கூறிவிட முடியாது என்றாலும் கூட ராசிக்கு முதல் தர ராஜயோகாதிபதி சனிதான் அவர்தான் நல்லவர் அவர் வலுப்பெறதுங்கிறது உங்களுக்கு இயற்கையான நன்மைகளை செய்தே தீர வேண்டும் புரியுதுங்களா சனி பகவான் உங்க ராசிக்கு முழு முதல் சுபன் மகர கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தான் முழு முதல் சுபன் அதே அடிப்படையில் ரிஷபத்துலா லக்ன ராசிக்காரர்களுக்கு சனிதான் முதல் சுபன் புதனே இரண்டாம் பட்ச சுபன் தான் அப்ப முழுமையான சுபரான சனி பகவான் தன் அஷ்டமம் என்கின்ற கெடுபலன்களின் ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியம் என்கின்ற நிலையில் வந்து அமர்வது அவர் பாவியாகவே இருந்தாலும் தன்னுடைய காரகத்துவ விதிகளின்படி உங்களுக்கு அதிகமான அற்புதமான நற்பலன்களை தரத்தான் செய்வார் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானால் பகைமை அதிகரிக்கும் என்று கூறினாலும் கூட தகப்பன் வழி உறவுகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் ஏற்படும் என்றாலும் பிரயாணங்களினால் அலைச்சலினால் தொல்லைகள் உண்டாகும் என்றாலும் கூட இவைகளை மீறி குருவின் இணைவு சனியை மட்டுப்படுத்தியே வைக்கும் இந்த சனி பயிற்சியே ரொம்ப விசேஷமானதுங்க கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறரை மாதம் வந்து தன் நிலையிலிருந்து மாறி இருப்பார் இதுவாக வக்கரத்தில் இருப்பார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் இருப்பார் எல்லா வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மே கடைசி அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வக்கரமாயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் தான் வக்கர நிவர்த்தி ஆவார் அப்போ மூன்று ஆண்டுகளிலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரை மாதம் வக்கரகதியிலே இருப்பார் அப்போ அவர் தன் இயல்புக்கு மாறாக நல்ல பலன்களை இன்னும் அதிகமாக செய்வதற்கான விதிகள் உண்டாகும் அதற்கடுத்ததாக அதிசாரத்தில் கும்பத்தில் போய் ஒரு நாலு மாதம் அங்கேயும் ட்ராவல் பண்ணிடுவார் அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு அமைப்பை கொடுத்துவிடும் ஆக சனி பகவான் இந்த முறை குருவனுடைய கட்டுப்பாட்டிலேயே அதிக காலம் இருக்கிறார் குரு என்கின்ற இயற்கை சுபரின் கட்டுப்பாட்டில் சனி இருப்பதனால் தன் இயல்பை மீறி நிறைய நற்பலன்களை ரிஷபராசிக்கு வாரி வழங்க அவர் தயாராக இருக்கிறார்னு எடுத்துக்கலாம் குறிப்பாக சனியினுடைய தாக்கத்துக்கு பிறகு பாக்கிய சனியாக அவர் வரும் காலத்தில் சனி பகவானின் பார்வைப்படும் இடங்களின் மூலமாக உங்களுக்கான சுபத்துவங்கள் அதிகமாகும் அந்த அடிப்படையிலே உங்களின் லாபஸ்தானமான மீனத்தை அவர் தனது பதினோராம் பார்வையால் பார்க்கிறார் சனி பகவானுடைய பதினோராம் பார்வை லாபஸ்தானமான மீனத்துக்கு கிடைக்கிறது இந்த லாபஸ்தானத்தில் அவர் பதிவை பார்வை பதிவை ஏற்படுத்துவதனால் காதல் திருமணங்கள் நடந்தேறும் காரியங்கள் கைகூடும் பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் அதன் மூலம் முன்னேற்றங்கள் உருவாகும் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள் இது உபஜயஸ்தானம் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள் மறு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறு திருமணம் நடக்கும் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடம் என்பதனால் புத்திரப்பேருக்காக காத்திருந்த ரிசபராசிக்காரர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கப்பெறும் புத்திரப்பேறு கிடைக்கப்பெறும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அந்த லாபஸ்தானம் என்பது ஞானஸ்தானமும் கூட குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கப்பெறும் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப்பெறும் தெய்வ வழிபாட்டிற்கான பலன்களை கைமேல் வரப்பெறுவீர்கள் தீராத கடன்கள் தீரும் ஆயுள் பற்றி இருந்து வந்த அஷ்டமச்சனியின் பயம் விலகும் அஷ்டமச்சனியில் ஆயில் பயம் வரும் இருப்போமோ மாட்டமோ என்ன நடக்குமோ தெரியாதோங்கிற குழப்பத்தை கொடுப்பார் அவர் வந்து இப்போ ஆயுள் காரகன் சனி ஆயுள் ஸ்தானத்தை விட்டுட்டு அதாவது அட்டமஸ்தானத்தை விட்டுட்டு பயிற்சியாகி வலுப்பெறதுனால ஆயிலை பற்றிய பயம் குறையும் புரிஞ்சுதுங்களா ஆயுள் வலுப்பெறும் நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள் நீண்ட காலம் இழுபறியாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும் அடமானத்தில் இருந்த சொத்து பத்திரங்கள் மீட்கப்படும் அதற்கான வழிமுறைகள் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு பங்கு மேல் நோக்கி நகர்வீர்கள் சண்டை சச்சரவுடன் இருந்து வந்த கணவன் மனைவியின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்பெறும் புரிஞ்சுதுங்களா பாக்கிய சனி உங்களுக்கு நிச்சயமாக பல விதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரத்தான் செய்வார் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ஸ்தானத்தின் மூன்றாம் இடமான ராசியை பார்க்கிறார் இந்த வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் உங்க ராசியில் உச்சம் பெறுவார் இயல்பாகவே அப்போ உங்கள் தைரியம் உச்சம் பெறும் தைரிய வீரிய செயல்பாடுகள் அதிகரிக்கும் தைரிய வீரிய செயல்பாடுகள் அதிகரிப்பதன் மூலமாக துணிச்சலான முடிவுகளை மேற்கொண்டு அதன் மூலம் காரிய ஜயம் பெறுவீர்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் கை கொடுக்கும் நீண்ட தூர பிரயாணங்களினால் ஆதாயம் பெறுவீர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல திட்டமிட்டு வைத்திருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கைவரப்பெறும் குருவனுடைய பார்வை இணைவும் சேர்ந்தே சனிக்கு கிடைக்க இருக்கிறது இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மூணு தடவை குரு பயிற்சி நடந்துரும் அடுத்த சனி பயிற்சி நடக்கிறதுக்குள்ள ரெண்டு தடவை ராகு கேது பயிற்சி நடந்துரும் அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இதற்கு பலனாக வரும் பொத்தாம் பொதுவாக இங்கே இருந்தால் எப்படித்தான் அப்படிங்கிறது மாதிரி இல்லை இவைகள் அனைத்தும் கலந்த பலன்களே விட முக்கியம் உங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தின் டிசாபுத்தின் வலிமையை கணக்கிட்ட பின்புதான் இந்த கோச்சார பலனில் இருந்து சிறிதளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முழு விருந்து சாப்பாட்டில் ஊறுகா மாதிரி தான் கோச்சார பலன் புரியுதுங்களா ஒரு ஊறுகா அளவுக்கு தான் ஊறுகாயே முழு சாப்பாடு ஆகிவிடாது ஆக கோச்சார பலன்களை எப்போதும் மிகைப்படுத்தி கற்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்ப மூன்றாவது இடத்தை சனி பார்ப்பதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரிய வீரியங்கள் அதிகரிக்கும் ஒப்பந்தங்களினால் நன்மை பெறப்பெறுவீர்கள் நீண்டகால இருப இழுபறியில் இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தனது பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதனால் நோயிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகளின் தொல்லை குறையும் கடன் தீர வழிவகைகளை ஏற்படுத்துவார் கடன் தீர வழிவகைகளை ஏற்படுத்துவார் கடனிலிருந்து விடுபடும் வாய்ப்புகள் உருவாகும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை சந்தித்து வந்த ரிசப் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் பாக்கிய சனியால் வம்பு வழக்குகள் உருவாகும் என்றாலும் உங்கள் ராசிக்கு அவரே அதிக சுபத்துவமான யோககாரர் என்பதனால் வம்பு வழக்குகளை நிறைவேற்றி முடிவு செய்து வைப்பார் ரொம்ப நாளா இழுபறியில இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தால் நல்லதுதானுங்களே நெட்டையோ கொட்டையோ இதா நீ இதை வச்சுக்கும் நான் இதை வச்சுக்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ஆக வம்பு வழக்குகள் முடிவுக்கு வருவது என்பதே வெகு சிறப்பு ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை கிடைக்கும் போது தீரா கடன்கள் தீரும் தீரா நோய்கள் தீரும் தீரா எதிரியும் தீர்ந்தே போவான் வம்பு வழக்குகளும் குறைந்தே நசிந்தே அழிந்து போகும் என்பதே விதியாகும் லாபமான ஸ்தானங்களை அவர் விருத்தி செய்ய வைப்பார் சனியுடைய பார்வை பாருங்க இந்த தடவை உங்களுக்கு விசேஷமான அமைப்பில் கிடைக்கும் அவர் மூணு ஆறு பதினொன்றுக்கு தான் எப்போவுமே நல்லது செய்கிற கிரகம் அங்கே இருக்கும்போது தான் யோகம் பண்ணுவார் இந்த தடவை சனி உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தையும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ரிஷபராசிக்கு இது யோகமான சனிதான் இல்லைங்களா வாக்கியத்தில் அமர்ந்திருக்கார் கூட குருவும் சேர்ந்திருக்கார் லாபாதிபதியும் அவர் கூட சேர்ந்திருக்கார் இந்த லாபாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நேரடியாக கிடைக்கிது ப்ளஸ் மூன்றாம் இடத்தை குருவும் சனியை இணைந்தே பார்க்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் பதினொன்னுக்கு அதிபதி ஐந்தை பார்ப்பதனால் பலவிதத்தில் லாபம் உண்டாகும் என்கின்ற விதிக்கொப்ப பலவிதமான லாப மேன்மைகளை நீங்கள் அடையப்பெறுகிறீர்கள் இறை வழிபாடு வகையை பொறுத்தவரை நிச்சயமாக சுறுசுறுப்பாக செயலாற்றுங்கள் சுறுசுறுப்பான செயலாற்றுதலே சனியின் தாக்கங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் யோகத்தை விருத்தி செய்து கொள்ள சனி பகவான் தரும் யோகத்தை விருத்தி செய்து கொள்ள சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபடுங்கள் அனுமானை வழிபடும்போது போது ஆஞ்சநேயரை வழிபடும் உங்களுக்கான வலிமைகள் அதிகரிக்கும் நேரம் கிடைக்கும் போது ஒரு மதுரை மீனாட்சி சொக்கநாதரை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் பெண் தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுங்கள் அம்பாளை வழிபட வழிபட வாழ்வியலில் முன்னேற்றம் ஏற்படும் எது செய்வதாயினும் குலதெய்வ வழிபாடை எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வங்கள் இதை தொடர்ந்து வணங்கி வர விருத்தி உண்டாகும் சனிக்கிழமையில் விரதமிருந்து கருப்பு எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைத்து வர கைமேல் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிசபராசிக்காரர்கள் புரிஞ்சுதுங்களா மற்ற கிரக பயிற்சிகளின் அளவீடுகளின் அடிப்படையிலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தீர்மானித்து கொண்டாலும் கூட இந்த அஷ்டமச்சனி முடிவு என்பது ராசிக்கு ஒரு வரம் என்று கூறினால் அது மிகையே அல்ல பலவிதமான யோக பலன்களை நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள் என்பது தின்னம் நேர்களே அடுத்து மிதுன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை காண இருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக இதற்கு அடுத்த வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எல்லா ராசிக்குமான வீடியோவும் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடும் நான் ரொம்ப லேட் பட் வரிசையாக வந்துடும் ஸோ எல்லா ராசிக்காரர்களும் பாருங்கள் அதில் கூறப்பட்டிருக்கிற பரிகாரங்களை ஃபாலோ பண்ணி பயனடையுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்